الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد خاتم النبيين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين السلام عليكم ورحمة الله وبركاته உளவியலும் குடும்ப வாழ்வும் நிகழ்ச்சி தொடரின் 12 பாகத்தில் சந்திக்கிறோம். இன்று நாம் பார்க்க இருப்பது சென்ற வாரத் தொடரான உப்பினை அளவாக சேர்த்து கொள்ளுங்கள் எனும் தலைப்பின் தொடரையாகும். சில கணவன்மார் பிரச்சனை ஏற்பட்டதன் பின்னர்தான் தங்களுடைய விருப்பங்களையும் ஆசைகளையும் தெளிவாக சொல்வார்கள். இதற்கான காரணம் என்ன என்று பார்க்கின்ற போது, ஆண்களின் இயல்பினை பொறுத்த மட்டிலே அவர்களின் தேவைகளை மனைவியரிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கு அத்தேவைகளை விண்ணப்பிக்க மாட்டார்கள் அல்லது கேட்க மாட்டார்கள். அதுபோலவே பெண்களும் தேவைகளை சொல்லாமலே நிறைவேற வேண்டும் என எதிர்பார்க்கின்றனர். ஆண் பெண் இருவருமே இவ்வகையாக நடந்து கொள்வதுதான் காதலுக்கான அல்லது அன்பிற்கான ஆதாரம் என நினைக்கின்றனர். இருவருமே நான் உங்களை சந்தோஷப்படுத்த நினைத்தேன், மகிழ்விக்க நினைத்தேன் என்று சொல்லிக்கொள்வார்கள். ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஒருவருடைய எல்லா தேவைகளையும் மற்றவர் புரிந்து கொள்ள மாட்டார் என்பதுதான். இதற்கான தீர்வு என்னவாக இருக்க முடியும் என்று பார்க்கும்போது, அது நிச்சயமாக ஒவ்வொருவரும் மற்றவருடைய ஆளுமை, இயல்பு, தேவைகள், ஆசைகள் போன்றவற்றை புரிந்து கொள்ள முயற்சிப்பதுதான் சரியான ஒன்றாக அமைய முடியும். சிலவேளை அப்படி வெளிப்படையாக சொன்னாலும் விண்ணப்பித்தாலும் கூட தேவைகள் நிறைவேறாமலும் போகலாம், கண்டுகொள்ளப்படாமலும் போகலாம். திருமணத்துக்கு பின் எவ்வாறு வெற்றிகரமான திருமண வாழ்வினை இருவரும் உறுதி செய்து கொள்ள முடியும் எனும் வினாவினை எழுப்பும்போது, அதற்கான விடையாக இங்கே இரண்டு பகுதிகள் காணப்படுகின்றன. ஒன்று இறைவனுடன் சார்ந்த பகுதி, மற்றொன்று விஞ்ஞானம் அல்லது அறிவு சார்ந்த பகுதி. ஒரு நோயாளி வைத்தியரிடம் செல்கிறார். அவர் கொடுக்கும் மருந்தினை சாப்பிடுகிறார். மறுபுறம் இறைவனிடம் பிரார்த்தனையும் செய்கிறார். உண்மையில் இவை இரண்டுமே நோய் குணமடைவதற்கு தேவைப்படுகிறது. நடைமுறை யதார்த்தம் என்னவென்றால், ஒரு விடயத்தை நடைமுறைப்படுத்த வேண்டுமென்றால் இரண்டு விடயங்களில் வெற்றி பெற வேண்டும். வெற்றியின் விகிதாசாரம் அல்லது வெற்றியின் அளவு என்பது இவை இரண்டிலும் காணப்படும் வெற்றியில் தங்கியிருக்கிறது. பின்னர் அவற்றுக்கான பௌதீக காரணிகள் மற்றும் பொறுமை ஆகிய இரண்டினையும் கடைபிடிக்க வேண்டும். இது குறித்து அல் குர்ஆனிலே சூரா ஃபுஸ்ஸிலத்தின் 34வது வசனத்திலே அல்லாஹ் மிக அழகாக குறிப்பிடுகிறான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வலா தஸ்தவில் ஹஸனத் வல ஸய்யிஅ இதுஃபா அபில்லத்தி ஹி அஹ்சன் ஃப இதல்லதி பைனக வபைனஹு அதாவத்துன் க அன்னஹு வலியுன் ஹமீம். நன்மையும் தீமையும் சமமாகிவிடாது. ஆதலால் நபியே, எது மிக அழகானதோ அதை கொண்டு தீமையை தடுத்து கொள்வீராக. அப்பொழுது எவருக்கும் உமக்குமிடையே பகைமை இருந்ததோ அவர் உம்முடைய உற்ற சிநேகிதரைப் போல் ஆகிவிடுவார். இத்திருமறை வசனம் மூன்று விடயத்தை அடையாளப்படுத்துகிறது. ஒன்று முயற்சி, இரண்டாவது தொடர்ச்சி, மூன்றாவது பொறுமை. இம்மூன்று விடயங்களும் மிகவும் அவசியமானதாகும். ஏனென்றால் உள்ளங்களை மாற்றுவதென்பது அத்துணை இலகுவான காரியமல்ல. இதற்கு தூய எண்ணம் அல்லது நியத், அதேபோல பிரார்த்தனை மூலமாக அல்லாஹுவை நெருங்குவதும் மிக மிக அவசியமானதாகும். இது
திருமண வாழ்வில் மட்டுமல்ல வாழ்க்கையின் எல்லா பாகங்களிலும் அவசியம் தேவைப்படுவதாகும். அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான், வல்லதீன யகூலூன ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. மேலும் அவர்கள் எத்தகையோர் என்றால், எங்கள் இரட்சகனே, எங்கள் மனைவியரிடமிருந்தும் எங்கள் சந்ததிகளிலிருந்தும் எங்களுக்கு கண்களின் குளிர்ச்சியை தந்தருள்வாயாக. அன்றியும் பயபக்தி உடையவர்களுக்கு எங்களை வழிகாட்டியாகவும் நீ ஆக்குவாயாக என்று கூறுவார்கள். சூரத்துல் ஃபுர்கான் 74வது வசனம். இது சூரா, இந்த சூரா குறிப்பிடுகின்ற வசனங்களை பார்க்கின்ற பொழுது ரஹ்மானுடைய அடியார்கள் எத்தகையவர்கள் என்பதனை விளக்கி கொண்டு செல்லுகின்ற பொழுது அல்லாஹு தஆலா இந்த அம்சத்தை குறிப்பிடுகிறான். இங்கு குடும்பங்களுக்குள் அன்பினை நிலைநிறுத்துவது அவசியமாக தேவைப்படும் ஒன்றாகும். அதே நேரம் பகுதிக காரணிகளிலும் கவனம் செலுத்துவதுடன் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் மகிழ்ச்சியை ஏற்படுத்த முயற்சி செய்ய வேண்டும் என்ற மிக மிக முக்கியமான ஒரு அம்சமும் காணப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடரிலே சந்திப்போம். وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.